பொதுவாக ரெண்டு தரப்புக்கு இடையில் ஒரு போர் நடக்கிற நேரத்தில் சில நாடுகள் அந்த போரை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறத வரலாற்றில் இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை ரஷ்யா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின்ட திட்டம் என்ன, அவரோட உள்நோக்கம் என்னன்ற கேள்வி கூட ஏற்படுது. சீனா சில ராஜதந்திர ரீதியான நகர்வுகளில் ஈடுபட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. சீனாட திட்டம் என்ன? அமெரிக்கா ஒரு சுயநலமான போக்கோட இந்த பணைய கைதிகள் சம்பந்தமான விஷயத்திலையும் இந்த போரை பொறுத்த வரைக்கும் கூட இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டிலையும் தொடர்ச்சியாக கடுமையாக இருந்து வர்றதையும் கூட பார்க்க முடியுது. இதை பற்றின பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். பொதுவாக ரெண்டு தரப்புக்கிடையில் ஒரு போர் நடக்கிற நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் அது மனித உரிமைகள் பேரவையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பாதுகாப்பு பேரவையாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா தான் முதல்ல அவசர அவசரமாக ஓடிப்போய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த செயற்பாட்டிலையும் அமெரிக்கா ஈடுபட போகிறது கிடையாது. ஏன்னா அமெரிக்காட ஆதரவோடு தான் இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு கடுமையான போரில் ஈடுபட்டு வருது. ஆனால் ரஷ்யா இதை பார்த்து கொண்டிருக்க போகிறது இல்லை. ரஷ்யா இப்போ என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு பேரவையில ஒரு தீர்மான வரைபை முன் வச்சிருக்கு. இந்த பாதுகாப்பு பேரவையோட கூட்டம் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் நடந்திருக்கு. இது க்ளோஸ் டோர் மீட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க. மூடிய அறைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரகசியமான கூட்டம் மாதிரி நடத்தப்பட்டிருக்கு. அங்க என்ன பேசப்பட்டது என்ற விரிவான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவராம இருக்கு. ஆனாலும் ரஷ்யாவால முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்துல ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது, காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்படணும்ன்றது. ரெண்டாவது, ஒரு போர் நிறுத்தம். ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் உடனடியான ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு சர்வதேச நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயற்படணும் என்ற விஷயத்தை வந்து ரஷ்யா வலியுறுத்தி இருக்கு. வளமையாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது மேற்குலக நாடுகள் இந்த மாதிரியான தீர்மானங்களை முன்வைக்கிறது. ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்பு பேரவையில் ரஷ்யா முன் வச்சிருக்கக்கூடிய இந்த தீர்மான வரைபுன்றது ஒரு மிக முக்கியமான வரைபா பார்க்கப்படுது. அதே நேரம் கட்டாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பிரதிநிதிகளை வந்து ரஷ்யாவோட வெளிவிவகார அமைச்சர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த போரில் இறந்தாலும் சரி, மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதான தூதுவராக தன்னைத்தானே காட்டிக்கொள்றதுக்கு ரஷ்யா கடுமையான தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. வளமையாக மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் தான் தங்களை ஒரு சமாதான தூதுவராக காட்டிக்கொள்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட நிலைப்பாடு ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்லலாம். என்னென்னு சொன்னால், சோவியத் யூனியன் பிளவடைஞ்சதுக்கு பிறகு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான யூதர்கள், கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு இடம்பெயர்றாங்க. இதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு ஓரளவுக்கு வலுவடைஞ்சிருந்தது. ஆனால் திரும்ப புட்டின்ட சில செயற்பாடுகள் காரணமாக, அண்மை காலமான சில தீர்மானங்கள் காரணமாக ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு கசப்பான உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு கருத்து முரண்பாடு கூட ஏற்பட்டிருக்கு. ஈரான்ட ஒரு மிக முக்கியமான நெருக்கமான நட்பு நாடு, அதே நேரத்தில் ஹமாஸோடையும் கூட நெருக்கமாக செயற்படக்கூடிய ஒரு நாடு தான் ரஷ்யான்றது. இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுன்றது இதுவரைக்கும் பிளவடையில்லை முறைவடையில்ன்றதையும் இதில் நம்ம கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவால் இதுவரைக்கும் தடை செய்யப்படாத ஒரு அமைப்பு. மேற்குலக நாடுகளால் ஹமாஸ் இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டிருக்கு. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இயக்கம் இதுவரைக்கும் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்படவும் இல்லை. அதே நேரத்தில் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் போன வருஷத்துலையாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துலையாக இருந்தாலும் சரி, மொஸ்கோவுக்கு போய் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஈரானுக்கான நிதியுதவி, ஆயுத உதவி ரஷ்யாவால் வழங்கப்பட்டு வருது. ஹமாஸ் இயக்கத்துக்கும் இந்த மாதிரியான மறைமுகமான ஒத்துழைப்பு கூட ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. ஆனால் இப்போ நடத்தப்படுற போரை பொறுத்த வரைக்கும் ஹமாஸுக்கு ரஷ்யாட்ட இருந்து நேரடியான ஆதரவுன்றது கிடையாது. ஆனால் இதை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுது. அதில் மிக முக்கியமான முதலாவது காரணம், இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு இனி வந்து
இந்த முதலாவது வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இது சம்மந்தமாக கதைக்கிற நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு ரஷ்யா யுக்ரைன் மோதல் சம்மந்தமாக மேற்குலக நாடுகள் பரபரப்பாக பேச போகிறது கிடையாது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மோதல் சம்மந்தமாக தான் பெருமளவில் எல்லாருமே பேசுவாங்க. அப்போ ரஷ்யா யுக்ரைனில் என்ன செய்யுதுன்னு சொல்லி மேற்குலக நாடுகளோட ஊடகங்கள் இந்த நாட்களில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, பெரிய அளவில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளோட அதிகமான நிதியுதவி ஆயுத உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த மோதல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கான ஆதரவு தான் மேற்குலக நாடுகளால் ஆயுதமாக இருந்தாலும் சரி நிதியுதவியாக இருந்தாலும் சரி அதிக அளவில் கொடுக்கப்பட்டு வர்றதை பார்க்க முடியுது. அப்போ யுக்ரைன் மேற்குலக நாடுகளால் கைவிடப்படாது. ஆனால் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் கொடுக்க போகிற ஆயுத உதவின்றது நிதி உதவின்றது எதிர்வரும் நாட்களில் குறைவடைகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகலாம். இதுவும் ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ரஷ்யா இதை வந்து பயன்படுத்தி கொள்ளும். என்னென்னு சொன்னால், ரஷ்யா தான் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருந்தது, இங்கே யுக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொடூரமாக கொலை செஞ்சிருந்தது, இது ஒரு போர்க்குற்றம் என்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக அமெரிக்கா முன் வச்சு வந்திருந்தது. ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஆதரவோட இஸ்ரேல் இந்த மோதலில் ஈடுபட்டு வருது. அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான இந்த மாதிரியான கருத்துக்களை ரஷ்யா சர்வதேச நாடுகள் மத்தியில் பரப்புறதுக்கான ஒரு சூழல் கூட உருவாகலாம். அதே நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை ரஷ்யா நிலைநிறுத்திக் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட இது உருவாக்கி இருக்கு. என்னன்னு சொன்னால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட மத்திய கிழக்குக்கான கொள்கை இப்போ தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு புட்டின் இது சம்பந்தமான ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிராந்தியத்துக்குள்ள ரஷ்யா ஒரு சமாதான தூதுவர் மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளுது. மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும்ன்றதுக்கான சூழ்ச்சிகள் கூட ரஷ்யாவால் முன்னெடுக்கப்படுறதுக்கான சூழலையும் இது உருவாக்கியிருக்கு. நாங்கள் தான் ஒரு சமாதான தூதுவர் இந்த பிராந்தியத்தில் என்று சொல்லி காட்டிக்கொள்றதுக்கு தான் ரஷ்யா தொடர்ச்சி முயற்சி எடுத்து வருது. ஆனா இந்த ரஷ்யா யுக்ரைன் மோதலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா அந்த மோதல்ன்றது நடந்து வருது. ஒரு நாட்டை ரஷ்யா ஆக்கிரமிச்சு வருது. இந்த நிலையில சமாதான தூதுவர்னு சொல்லி ரஷ்யா தன்னைத்தானே சொல்லிக் கொள்றது ஒரு நகைச்சுவையான விஷயமாக தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், யுக்ரைனுக்கு அதிகமான மக்களோட ஆதரவுன்றது இருந்தது. அந்த நாடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, ரஷ்யாவோட ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருது, போர்க்குற்றங்கள் நடந்து வருது, நாங்கள் யுக்ரைனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலானவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் கூட இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மோதலில் இஸ்ரேலோட பக்கம்தான் யுக்ரைனும் இருந்து வருது. இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிறதுக்கான ஒரு கோரிக்கை கூட யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கியால் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் கூட வெளியாகி இருந்தது. சீனாவை பொறுத்த வரைக்கும் கூட இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்படணும் என்ற கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்னென்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்குக்கான சீன பிரதிநிதி அரப் லீக்னு சொல்லி சொல்லப்படுற 22 நாடுகளை கொண்ட 22 உறுப்பினர்களை கொண்ட வலிமையான அமைப்பிட முக்கியஸ்தர்களை பிரதிநிதிகளை வந்து சந்திக்கிறாரு. இப்படி சந்தித்த நேரத்தில் எங்களுடைய சீனாட ஆதரவு இந்த அரப் லீக்கு தொடர்ச்சியாக இருக்கும், பாலஸ்தீனுக்கான ஆதரவுன்றதும் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வருவோம், பாலஸ்தீன்ன்ற நாடும் இஸ்ரேலுன்ற நாடும் சமாதானமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்றதுக்கு சர்வதேச நாடுகள் உதவுறதுக்கு முன்வரணும் என்ற கோரிக்கை வந்து சீனாவால் முன்வைக்கப்பட்டிருந்தது. சீனாவோட வெளிவிவகார அமைச்சரும் கூட எகிப்து, பாலஸ்தீன் இருக்கக்கூடிய அரசாங்கம், இஸ்ரேல், சவுதி அரேபியாவோடைய எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வாரதாக கூட சொல்லப்படுது. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இயக்க மோதலை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக, அதாவது சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு இந்த மத்திய கிழக்கு நாடுகளால் எடுக்கப்படணும் என்றதுக்காக ராஜதந்திர ரீதியான நகர்வுகளில் ஈடுபட்டு வாரதையும் இந்த நாட்களில் வந்து பார்க்க முடியுது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இதை அமெரிக்கா ஒரு சுயநலமான போக்கோட அணுகிறது தான் பார்க்க முடியுது. என்னென்னு சொன்னால், பெரும்பாலான பணைய கைதிகளும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள விடுவிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் கூட அமெரிக்காவால் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே நேரத்தில்
அங்க இருக்கக்கூடிய மக்கள், காசா மக்கள் இப்ப வெளியேறதுக்கு அங்கிருந்து போறதுக்கான ஒரு இடம் கூட கிடையாது. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு காசாவில இருந்து வெளியேறதுக்கு இருக்கக்கூடியது 2 வெளியேற்ற பகுதிகள் மட்டும்தான். ஒன்று நமக்கெல்லாம் தெரிஞ்சது இஸ்ரேலோட இருக்கக்கூடியது, இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. மற்றது எகிப்து எல்லையில இருக்கக்கூடியது. இந்த எல்லையை தங்கட நாட்டு பிரஜைகள், காசாவில் சிக்கியிருக்கிற அமெரிக்க பிரஜைகள் வெளியேறதுக்காக திறந்து விடுறதுக்கான ஒரு முயற்சி இஸ்ரேல் இராணுவத்தோட அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கு. இந்த எல்லை பகுதியில், இந்த வெளியேற்ற பகுதியில் வந்து நாங்கள் எந்த விதமான தாக்குதலையும் நடத்த போகிறது கிடையாது. வெளிநாட்டு பிரஜைகள் இதன் மூலமாக வெளியேறலாம் என்ற உத்தரவாதம் இஸ்ரேல் இராணுவத்தால் எகிப்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு இந்த வெளியேற்ற பகுதியை திறந்துவிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் காசா மக்கள், பலஸ்தீன் மக்கள் இதன் மூலமாக வெளியேற முடியாது. அமெரிக்க பிரஜைகள் மட்டும்தான் வெளியேறலாம் என்ற அடிப்படையில் இந்த வெளியேற்ற பகுதி திறந்து விடப்பட்டிருக்கு. அமெரிக்கா ஒரு சுயநலமான நோக்கோடு தன்னுடைய பிரஜைகள் மட்டும் வெளியேற்றப்படணும் என்றதுக்காக இந்த தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காசாவில் இருக்கிற அமெரிக்க பிரஜைகளை வெளியேற்றதுக்கு அவங்க அங்கிருந்து போறதுக்கு அனுமதி கொடுக்குமான்றது சந்தேகமான ஒரு விஷயம். ஹமாஸ் இயக்கம் இதுக்கான அனுமதியை கொடுக்குமா இருந்தா இந்த விதமான பிரச்சனையும் இல்லாம காசாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் பாதுகாப்பாக வெளியேறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ அமெரிக்க பிரஜைகள்ட உயிர் மட்டும்தான் உயிர், காசா மக்கள்கிட்ட பலஸ்தீன் மக்கள்கிட்ட உயிரெல்லாம் என்ற கேள்வியை தான் நம்ம எல்லாருமே அமெரிக்காட்டையும் கேட்க வேண்டியிருக்கு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் கூட வளம மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் சுயநலமான போக்கோட ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுக்கிறது தான் பார்க்க முடியுது. காசாவில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.